நானும் வந்தது நானும் வந்தது என்று கேட்கிறார். அருள்களை பார்த்து எங்கடா போயிருந்த? அதான் பூசம் முடிஞ்சுச்சுல, வாங்க போலாம். ஏ பீட்டர், எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு வெளியே உட்கார்ந்துருக்கிறே, கோயிலுக்குள்ள வரமாட்டியா? ஜெசிகா, நான் வெளியே உட்காரோம் உள்ள உட்காரோம் அது என் இஷ்டம், அதெல்லாம் நீ கேக்காத. பீட்டர்ண்ணா, பூசனோட கொள்ள கோயிலுக்கு வெளியே உட்காந்தா பாவண்ணா. சின்ன பையன் நீ, நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? போட, இது உனக்கு தேவைதானே, பேசாம வாடா. சரி, அதான் லீவ் விட்டாச்சு, என்ன பண்ணலாம்? பழக்கம் போல கிரிக்கெட் போலாம்.
ஃபாதர்ரா ஃபாதர்ரா. ஏய் நவுர்ரா. ஏய் பார் போறங்க. ஆமா ஆமா. ஏய் எல்லாம் சீக்கிரம் போலாம். வெளிநாட்டுல இருந்து கப்பல் எடுத்துட்டு வந்தாங்களாம். அப்ப நாலு மணி இருந்துதான். புயல் காத்து அடிச்சதுல நாலாதான் இருந்த ஒரு மணி கடலுக்குள்ள விழுந்துருக்கான். மீதி மூணு மணி தான் நம்ம ஊருக்கு வந்துதான். அப்படியா? உனக்கு யார் சொன்னா? எங்க பாட்டி சொன்னாங்க. மட்டும் இல்ல ஜெரி, இந்த மணியை வேற ஒரு ஊருக்கு எடுத்துட்டு போனாந்தாங்களாம். ஆனா அந்த மணி எடுத்துட்டு வந்த வண்டி அந்த கோயில் விட்டே நகரவே இல்லையா தெரியுமா? இதெல்லாம் கட்டுக்காதா, இதெல்லாம நம்புறீங்க? வாங்க போலாம். தடியா வாட போலாம். ஒழிஞ்சிருந்த போயிட்டாங்க. சீக்கிரமா சத்தம் போடுவாங்க. நாளைக்கு ஒரு அட்டு கூட்டு போறேன். நாளைக்கு அங்கதான் கிரிக்கெட் விளையாட போறோம். யாரு வரீங்க? கை தூங்குங்க. இங்க இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். காட்டு கோயில தான் நம்ம வந்தோடையா இருக்காங்கல்ல, நம்மளுக்கு என்ன பயம்? சரி நாங்க வரோம்.
காடு கோயிலுக்கு வந்தாச்சு. வாங்க ப்ரே பண்ணிட்டு போலாம். நான் பேட்டிங் நீ போலிங். வந்த சீக்கிரம் போடு ஜெசிகா. ஏய் போங்கடா. ஓ எம்ம ஆயிட்டு. ஏய் யாராவது பால் எடுத்துருவாங்கப்பா. நாங்க காடுக்கு போயிட்டு இருக்கோம், நீ பந்த எடுத்துட்டு வா. ஐயோ ஒரே வெயில். ஆமா ஒரே வெயில். எழில தண்ணி குடியில. ஏய் பீட்டர் என்ன காணோம்? எந்த வழியில வந்தோம் தெரியலையே, மறந்துட்டே. ஏய் எங்க இருக்கீங்க? ஏய் எங்க இருக்கீங்க? காணா வாங்க, எல்லாம் போய் தேடிட்டு வரலாம். நண்பர்களிடம் கொண்டு சேர்க்கிறோம்.
போவாதரா, அவங்கள நம்பவே நம்பாத. ஏய் போவாதரா, அவங்கள நம்பவே நம்பாத. ஏய் அவங்க கூட போவாதரா, உன்னை நடுக்காட்டுல கொண்டு விட்டுருவாங்க. அவங்கள நம்ம என்ன தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்குவா, நம்பாத. ஏய் அவங்கள நம்பாத, உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொண்டு விட மாட்டாங்க. உன்னை எங்கேயாவது நடுக்காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்கடா, நான் சொல்றது கேளு. நீ கடவுளை நம்பு, அவரோட காப்பாத்துவார். இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. உன்னுடைய கையை நீட்டு. கனவா? சே, எப்படி என் கையில பால் வந்துச்சு? இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. ஐயோ, ஏய் பீட்டர், ஏய் வாடா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏய் போடா, சும்மா எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போயிருந்த. இன்னைக்கு முக்கியமான நாள்னா வாண கோயிலுக்கு போலாம். தம்பி நீ கொஞ்சம் வாயமுடி, வாரத்துக்கு ஒரு நாள் உன் கூட வரதே பெரிய விஷயம். ஏய் பீட்டர், என்ன கோயிலுக்கு வரமாட்டியா? கடவுள் மேல பக்தி இல்லையா? கடவுளே இல்லங்கிறேன், நீ பக்தி வர எதிர்பார்க்கறியா? அப்படிலாம் சொன்னாதீங்கண்ணா, அது பாவம்ண்ணா. ஏன் எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு கோயிலுன்றீங்க? கோயிலுக்கு போறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்? நம்மள படிச்சதும் கடவுள் தானா, காப்பாத்துறதும் கடவுள் தானா, அதனால தனிக்க உங்களுக்கு கும்பிடணும்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்கண்ணா. கடவுள் நேரா வந்து உன்ன காப்பாத்தலடா. ஆ, நீ பார்த்த அப்படி இல்ல இல்லண்ணா, நம்ம துன்பத்துல இருக்கும் போது கடவுள் வேற யார் மூலமாவது நம்மள காப்பாத்துவாங்கண்ணா அப்படின்னு உங்க பாட்டி சொன்னாங்களா? எல்லாரும் கேளுங்க, சும்மா கோயில் கோயில் என்ன கூட்ட உட்காந்துருக்காதீங்க. போட்டு வந்தா போகலாம், சும்மா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் வாங்க போலாம். ஒரு நாள் பாடதான் போறான். கடவுளே என்ன காப்பாத்து. என்ன மன்னிச்சிடு கடவுளே, என்ன மன்னிச்சிடுங்க.
நடந்துப்பா. ஐயோ என்னால முடியாது. ஆஹா, இனிமேல என்னால நடக்க முடியாது. வேணா காட்டுக்குள்ள போய் யாராவது பெரியவங்களா பார்த்து கூட்டு வரானா? வளராதப்பா, ஒழுங்கா சாப்பிடுப்பா. சரி, எனக்கு கோயிலுக்கு நேரம் ஆயிடுச்சுப்பா. நான் போற வழியில உன்னை காட்டு கோயில விட்டுட்டு போயிடுறேன். நம்ம துன்பத்தில் இருக்கும்போது கடவுள் வேற யார் மூலமாவது நம்மளை காப்பாற்றுவாங்களா?